அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நண்பர்களே. அர் ரஹீக்கல் மக்சூம், நம்முடைய சப்ஸ்கிரைபரும் நண்பருமான ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்த அந்த புத்தகம். நிறைய பேர் இந்த புத்தகத்தை வந்து நமக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இதை படித்து பாருங்கள், ஏராளமான தகவல்கள் வந்து உள்ள அடங்கியிருக்கு, ஆதாரப்பூர்வமான இறைத்தூதருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த புத்தகம் அன்பளிப்பாக கிடச்சிது. அதாவது ஏராளமான ஆதாரப்பூர்வமான தகவல் திரட்டு அப்படின்னு தான் இது வந்து சொல்லணும். வெறுமனே இறைத்தூதர் அவர்களுடைய, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமே அதில் வந்து அடக்கம் பெறாமல், அதற்கு பல ஆண்டு காலம், கிட்டத்தட்ட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகுது இந்த புத்தகம். அது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி போகுது. இவர்களுடைய வம்சாவழி எங்கேருந்து தொடங்குது அப்படிங்கிற ஆய்வு இந்த புத்தகத்தில் இடம்பெறுது. ரொம்பவும் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு புத்தகம் அப்படி தான் சொல்லணும். முழுவதாக இன்னும் படிக்கலை, ஏராளமான தகவல்கள் வந்து உள்ளே இருந்து கொண்டிருக்கு. இந்த புத்தகம் எப்படி எழுதப்பட்டது, எப்படி இந்த புத்தகம் தயாராச்சு அப்படின்னு சொன்னாக்கா, 1976 வருஷம் பாகிஸ்தானில் வந்து உலகளாவிய இஸ்லாமிய மாநாடு ஒன்று வந்து அங்கே வந்து நடந்திருக்கு. ராபிதத்துல் ஆலமில் இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு உலகளாவிய ஒரு மாநாடு, ஒரு லீக், அது வேர்ல்டு முஸ்லீம் லீக். அந்த அமைப்பை சேர்ந்தவங்க மக்காவை தலைமையகமாக கொண்டு அந்த நிறுவனம் வந்து இயங்கி கொண்டிருக்கு. அந்த அமைப்பு அவங்க வந்து என்ன அறிவிப்பு முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இறைத்தூதர் அவருடைய வாழ்க்கை ஆதாரப்பூர்வமாக பதியப்பட்டு நமக்கு வந்து எழுதப்படணும் அப்படின்னு வந்து அவங்க அறிவிக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமான தகவல்கள் பதியப்பட்டு ஒரு மிகப்பெரிய வரலாற்று திரட்டோட அந்த புத்தகம் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏராளமான வழிமுறைகள் வந்து அந்த புத்தகம் வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உலகம் முழுக்க இருக்கிற பல வரலாற்று ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள், ஆலிம் பெருமக்கள் வந்து அந்த போட்டியில் கலந்து கொள்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவை சேர்ந்த ஜாஃபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி அப்படிங்கிற ஒரு பேராசிரியர், அவரும் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார். அவர் அற்புதமான ஆய்வுகளை நடத்தி ஏராளமான தகவல்களை திரட்டி ஆதாரப்பூர்வமான விஷயங்களை பதிவு செய்து அதன் பிறகு இந்த புத்தகம் முதல் பரிசை வெல்கிறது. 150,000 ரியால்கள் இந்த முதல் பரிசுக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை. உலகளாவிய போட்டியில் முன்னிலை பெற்ற இந்த நூல், முதல் பரிசை பெற்ற இந்த நூல் தற்பொழுதும் உலகம் முழுவதும் இறைத்தூதர் வாழ்க்கை வரலாற்றை படிப்பவர்களுக்கு ஒரு அதிகமான தகவல் வழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இன்னமும் இந்த நூல் தான் முதலிடத்துல இருந்து கொண்டிருக்கு. இறைத்தூதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொன்னாலே, இந்த நூலுக்கு ஆசிரியர் வைத்த பெயர் தான் வித்தியாசமானது, அர் ரஹீக்கல் மக்சூம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், முத்திரையிடப்பட்ட மதுபானம்னு அர்த்தம். அது என்ன, இறைத்தூதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுக்கு இப்படி ஒரு பேர் அவர் வைக்கிறார், முத்திரையிடப்பட்ட மதுபானம் அப்படின்னு சொன்னாக்க, குரானில் வந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சொர்க்கத்துடைய நிலை அப்படின்னு வரும்பொழுது அங்கே முத்திரையிடப்பட்ட மதுபானங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கிறத சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அந்த மது நம்மை மறக்கடிக்க செய்யாது, போதை ஏற்றாது, தண்ணிலை மறக்க செய்யாது. அது கெட்ட வார்த்தைகள் வந்து நம்ம வந்து பேச முடியாது. அது குடிச்சிட்டு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறதோ அல்லது இந்த பெண் கற்பழிப்பு இது மாதிரியான ஆபாசமான வக்கரமான ஒரு தூண்டலுக்கோ இந்த மது வந்து நம்மை ஆட்படுத்தாது. அந்த மது ரம்யமான அற்புதமான அந்த மது தான் முத்திரையிடப்பட்ட இறைவனால் உருவாக்கப்பட்ட மதுபானம். அந்த பேர் தான் இந்த வரலாற்றுக்கு, இந்த புத்தகத்திற்கு ஆசிரியர் வைத்திருக்கிறார், அர் ரஹீக்கல் மக்சூம், முத்திரையிடப்பட்ட மதுபானம் அப்படின்னு. தலைப்பை கூட அவர் மிகச் சரியாகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அல்ஹம்துலில்லா. இதில் ஆசிரியர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது இதில் ஆசிரியர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இறைத்தூதர் அவர்களுடைய காலத்திலிருந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு அந்த பக்கம் நடந்த விஷயங்களை வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலகட்டம், அவர் தன்னுடைய மகனை மக்கா பள்ளத்தாக்கில் வந்து வீட்டுட்டு போனது இறைவனுடைய நாட்டுப்படி, இதெல்லாமே வந்து அவர் வந்து மிக அற்புதமாக பதிவு செய்கிறார்.
அந்த காபாவை கட்டினது, அதுக்கப்புறம் உள்ள அந்த சிலை வணக்கங்கள் எப்படி வருது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மிக அற்புதமாக ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது எனக்கு ரொம்பவும் ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் எழுப்பப்பட்ட அந்த காபத்துல்லா, அதன் பிறகான காலகட்டத்தில் அந்த ஏகத்துவத்தை இழந்து பெரிய அளவில் சிலை வணக்கம் உள்ள புகுந்து உள்ளும் புறமும் சிலைகளால் நிரப்பப்பட்டு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 360 சிலைகள் அளவுக்கு அங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னாக்கா, எந்த அளவுக்கு அந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெகு தூரம் பயணித்து விட்டார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம நல்லாவே புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய தாயார் ஹாஜரா அம்மையார், அவங்க இருவரையும் இறைவனுடைய நாட்டப்படி கட்டளைப்படி மக்கா பள்ளத்தாக்கில் வந்து குடியேற்றம் செய்கிறாரு. அப்போ குடியேற்றம் செய்யும் பொழுது அக்கம் பக்கத்து ஊர்களில் வந்து மனிதர்கள் இருக்கிறத வந்து அதில் அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. ஆனால் இறைவனுடைய நாட்டம் மனிதர்கள் இல்லாத இந்த பள்ளத்தாக்கு, அந்த மக்கா பள்ளத்தாக்கில் வந்து குடியேற்றம் செய்ய வைக்கிறதா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, சில நாட்களுக்கு தேவையான பேரீட்சை பழங்களும் நீரும் மட்டுமே அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது, அது உலக புகழ்பெற்ற ஒரு 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 வரலாற்று செய்தி, அது ஒரு நிகழ்வு. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பேரீச்சம்பழம் அந்த உணவும் தண்ணீரும் தீர்ந்ததுக்கு பிறகு இந்த பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துட்டு இந்த தண்ணீருக்காக கதறி அழுத அந்த சம்பவம், ஆசரா அம்மையாருக்கு வந்து எப்படியாவது இந்த குழந்தைக்கு தண்ணீர் கிடைச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. நிச்சயமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஒரு நற்செய்தியாக வந்தவர், அவர் வந்து ஒரு ஒரு கூட்டத்துக்கு தலைவராக வரக்கூடியவர், அதனால் இறைவனால் இவர் கைவிடப்பட மாட்டார். ஆனால் இது ஒரு சோதனையாக இருக்கிறதுங்கிறது ஆசராமையாருக்கு வந்து நல்லா தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தண்ணீருக்காக அவர்கள் வந்து ஓடின ஓட்டம், வியாபார கூட்டம், ஏதாவது நமக்கு வந்து தண்ணீர் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து அவங்க ஏங்கின அந்த விஷயம், அதை தொடர்ந்து இறைவன் வந்து அந்த இடத்துல அந்த ஜம்சம் தண்ணியை வந்து வெளிப்படுத்துகிறான். அந்த ஜம்சம் தண்ணீர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துது. என்ன அப்படின்னு சொன்னால், அக்கம் பக்கத்து ஊரார்களும் அந்த மக்காவை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழலை அந்த ஜம்சம் தண்ணீர் வந்து உருவாக்குது. ஏன்னா அந்த நீர் இல்லாத பள்ளத்தாக்கில் அந்த ஜம்சம் தண்ணீர் வரும்பொழுது அவர்கள் நம்பிக்கையோடு வரக்கூடிய ஒரு சூழலை அந்த ஜம்சம் நீர் உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துட்டு மக்காவில் இவர்களை குடியேற்றிய பிறகு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர், அதுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், பாலஸ்தீனத்துக்கே போகிறாரு. அந்த பாலஸ்தீனை தன்னுடைய பிரச்சார மையமாக மாற்றிக்கொள்கிறார். அந்த ஜெருசலேமை சுற்றி இருக்கிற பகுதிகள் வந்துட்டு தன்னுடைய பிரச்சார கேந்திரமாகவே அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். சரி, அதன் பிறகு வந்து அவர் மறுபடியும் தன்னுடைய மனைவி மக்களை பார்க்க வந்தாரா இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா, குரானில் நாம் பார்க்கும் பொழுது 2 அவர் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வந்தது தெரிகிறது. இது போக ஹதீஸ்களில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கூடுதலாக 2 வந்தது தெரிகிறது. ஆனால் மொத்தமே 4 அவர் வந்ததாக நமக்கு வந்து ஆதாரபூர்வமாக தெரிந்தாலும், இதைவிட கூடுதலாக நிறைய முறை தான் தன்னுடைய குடும்பத்தை அவர் பார்க்க வந்திருப்பாருங்கிறதுல நம்ம யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் குரானில் சொல்லப்பட்ட 2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல் முறை கனவின் மூலமாக தன்னுடைய மகன் இஸ்மாயிலை பலியிடுவதாக உணர்ந்து, இறைவனுக்காக பலி கொடுக்க வேண்டும் என்று இவர் உணர்ந்த பொழுது தன்னுடைய மகனை பலி கொடுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் குடும்பத்தை நோக்கி ஒரு முறை வந்தார்கள். அதன் பிறகு 2 எப்போ வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த காபத்துல்லாவுடைய கட்டுமான பணியின் போது அவங்க வந்து வந்திருந்தாங்க. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதல் முறையாக அந்த நரபலி கொடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் வயது சற்று சிறியவர். ஆனால் காபாவின் கட்டுமான பணியில் அவர் ஈடுபடும் பொழுது அவருடைய வயது அதிகம். அப்போ ரெண்டுமே தனித்தனியான ஒரு காலகட்டம். அப்போ இந்த 2 தனித்தனியாக வந்து அவர் சந்தித்திருக்கிறார் என்பது நமக்கு வந்து தெரிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 2 எப்போ வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, தன்னுடைய மகனுடைய திருமணம் முடிந்த பிறகு அவர் பார்க்க வந்திருக்கார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களை பார்க்க வந்திருக்கிறார். ஆனால் அந்த பெண் சரியாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பக்குவம் அந்த பெண்ணிடம் இல்லாததை உணர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து சரியாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து, அதன் பிறகு 2 திருமணம் அவருக்கு நடக்கிறது. அதன் பிறகு அந்த 2 திருமணம்
செய்யப்பட்ட பொழுது வந்து அந்த பெண்ணுடைய ஒழுக்கம், அந்த கண்ணியத்தெல்லாம் பார்த்து அவர் பூரிச்சு போன விஷயங்கள் ஹதீஸ்களில் கிடைக்கிது. இது எல்லாமே இந்த புத்தகத்தில் சொல்லப்படுது, அதுக்காக சொல்ல வர ஏராளமான விஷயங்களை இந்த புத்தகம் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. வாய்ப்பு கிடைத்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து ஒரு கட்டளை வருது. என்ன அப்படின்னா, அந்த மக்கால் காபா இருந்த இடம் மறுபடியும் புனருத்தாரணம் செய்யணும், புனரமைக்கப்படணும், மறுபடியும் அந்த இறையெல்லாம் அங்கே கட்டப்படணும் அப்படின்னு ஒரு கட்டளை இடப்படுது. அப்போ அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த இடத்துல காபா ரொம்பவும் சிதிலம் அடைஞ்சு ஒரு மேட்டு பகுதியாக மட்டும்தான் இருக்குது. முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆதம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து தொடங்கி ஆதம் அவர்களாலேயே அது கட்டப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த பிரளயம், அந்த வெள்ள பிரளயம் அந்த காபாவை சேதப்படுத்தியது. அதன் பிறகு மனித நடமாட்டமே இல்லாத பகுதியாக அந்த இடங்கள் எல்லாமே மாறிய பிறகு அந்த இடமே கைவிடப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வந்து அதை புனரமைக்கிறார் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைந்து. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்தில் ஒரே இறைவன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அஸ்திவாரத்தில் இந்த காபத்துல்லா கட்டப்படுகிறது. இரண்டு பேர் மட்டும் இணைந்து இறைவனை போற்றி புகழ்ந்து அந்த காபத்துல்லா அந்த இடத்தில் கட்டி முடிக்கப்படுது. அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கோத்திரத்துக்கு ஒரு தலைவராக மாறிவிட்ட ஒரு காலகட்டம், அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்களும் அவர்களுக்கு வந்துட்டு பணிந்து விட்ட ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டவராக இருக்கிற ஒரு காரணத்தினால, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அனைத்து வகையான வணக்க வழிபாடுகள், கிரியைகள், ஹஜ் உம்ரா செயல்கள் எல்லாமே இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். இந்த சமயத்தில் அவங்க கூட இருந்த அக்கம் பக்கத்து சமுதாயத்தாவரும் இதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏகத்துவ வழிபாடு மக்காவில் மீண்டும் இப்படித்தான் நிலைநிறுத்தப்படுது இந்த இடத்துல. அதன் பிறகு பல ஆண்டு காலம் ஒரு இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு சித்தாந்தத்தில் மட்டுமே இந்த மக்கா வந்து பயணம் செஞ்சுருக்கு. ஏராளமான மக்கள் ஒரே இறைவனை மட்டுமே அந்த இடத்துல வந்து வணங்கியிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகும் பல ஆண்டுகள் இப்படித்தான் அந்த சூழல் வந்து அங்கே நின்றுருக்கு. அந்த மக்கள் வந்துட்டு அந்த ஒரே இறைவன் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ளே அப்படியே நுழைஞ்சதுனாலேயே என்னவோ ஏராளமான தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு பயபக்தி அதிகமாகிடுச்சு. பல தெய்வம் அப்படின்னு வரும்பொழுது குறைவாக இருக்கக்கூடிய அந்த பயபக்தியானது ஓர் இறைவன் அப்படின்னும் போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு இறைவனை விட்டால் வேறு வழி இல்லை, சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, அப்போ நம்ம இங்கே வந்துட்டு நல்ல பிள்ளையாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை வந்து அங்கே இயற்கையாகவே வரும்பொழுது பயபக்தி இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மக்கள் நேர்மையாக நடந்து கொண்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் பயபக்தியோடு நடந்து கொண்டிருந்தாங்க, நல்ல தான தர்மங்கள் எல்லா நற்குணங்களையும் கொண்டதாக அந்த மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வழி நடத்த ஆள் இல்லாமல் விடப்படக்கூடிய ஒரு நிலை, தொடர்ந்து இவர்களை மிகச்சரியான வழியில் நடத்தக்கூடிய ஒரு தலைவரை அந்த மக்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அது வந்து இறைவனுடைய சோதனை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அதன் காரணமாக அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, ஒரே இறைவன் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருந்தாலும் ஏராளமான சகுனங்களை பார்க்கக்கூடிய, சடங்குகளை செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் மாறியிருந்தார்கள். நேரத்தை பார்க்கறது, வளர்ப்பிறை, தேய்ப்பிறை, இதையெல்லாம் பார்க்கக்கூடிய, சகுனங்களை பார்க்கக்கூடிய மக்களாக அவர்கள் மெல்ல மெல்ல மாறி வந்திருந்தார்கள். ஆனால் அப்போ கூட அந்த சிலை வணக்கம் அப்படிங்கிறது உள்ளே வரலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சிலை வணக்கத்துக்கு நெருக்கமாக அந்த மக்கள் சென்றிருக்கிறாங்க. அதாவது சிலை வணக்கத்தை வணங்கக்கூடியவர்கள்கிட்ட இந்த சகுனங்கள் பார்க்குற இந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். சடங்குகள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து சிலை வணக்கம் செய்பவர்களிடம் அதிகமாக இருக்கும், நேரம் காலம் பார்க்கறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது சிலை வணக்கத்துக்கு மிக நெருக்கமாக சென்று விட்டார்கள். அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மக்கால வசிக்கக்கூடிய ஹுஜா அப்படிங்கிற ஒரு கோத்திரம், ஹுஜா அப்படிங்கிற ஒரு கோத்திரத்துடைய தலைவன் அம்ரு இப்னு லுவாய் அப்படிங்கிற ஒருத்தர் தலைவராக இருக்கார். ஒரு மிகப்பெரிய ஆன்மீகத்தில் மிகவும் புகழ்பெற்ற, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதராக தான் அவர் வந்து பதிவு செய்யப்படுறாரு. தான தர்மங்கள் செய்கிறதுல
அவர் அடிச்சிக்க ஆள் இல்லை, எல்லா நல்ல பழக்கமும் இருக்குது. ஆனால் வியாபார நிமித்தமாக அவர் வந்து ஷாம் நாட்டுக்கு போகிறார். ஷாம் அப்படின்னு சொன்னாக்கா சிரியா, ஜோர்டான், லெபனான், பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு. அது வந்து இறை தூதர்கள் வாழ்ந்த ஒரு புனித பூமியாக மக்கள்கிட்ட அப்போதுலேருந்தே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த ஷாம் நாட்டுக்கு போகும்பொழுது அங்கே ஏற்கனவே சிலை வணக்கம் தொடங்கியிருந்த காலகட்டம், சிலை வணக்கத்தில் மக்கள் முழுமையாக மூழ்கியிருந்த ஒரு காலகட்டம். அப்போ அவர் அங்கே போகும்பொழுது அந்த சிலை வணக்கத்தை அவர் கூர்ந்து பார்க்குறாரு. இது வந்து நபிமார்கள் அதிகமாக வாழ்ந்த பூமியாச்சு, இறை தூதர்களால் நிரம்பின பூமியாச்சு, அப்போ இங்கேயே சிலை வணக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, சிலை வணக்கம்ங்கிறது தவறான ஒரு விஷயம் இல்லை, இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை முதல் முறையாக இந்த அம்ரு இப்னு லுவாய் அப்படிங்கிறவர் கொண்டு வர்றார். அவர் கொண்டு வந்த அந்த சிலைக்கு பேர் தான் ஹூபல். புரியுதா உங்களுக்கு? இந்த ஹூபல் அப்படிங்கிற அந்த சிலை தான் இறை தூதர் அவர்களுடைய காலகட்டத்தை எட்டும் பொழுது மிகவும் வலிமையுள்ள ஒரு சிலையாக, அனைத்து மக்களும் ஒன்றாக வணங்கக்கூடிய ஒரு சிலையாக பார்க்கப்பட்ட ஒன்று. இந்த அம்ரு இப்னு லுவாய் வந்து கொண்டு வந்த அந்த சிலையில் வந்துட்டு ஒரு கை வந்து அந்த சிலையில் வந்து உடஞ்சி போயிருந்தது. அந்த மக்கள் வந்து அந்த சிலை வணக்கத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். மிக சில பேர் தான் ஏற்றிருப்பாங்க, ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுட்டு இருந்திருக்காங்க மொத்தமாக. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தங்கத்தினால் செய்ய ஒரு ஒரு கையை வந்து இவங்க தயார் பண்ணி அந்த ஹூபல் சிலைக்கு மாட்டியிருக்கிறாங்க. அப்படியே கூடவே காலப்போக்கில் மனாத் அப்படிங்கிற ஒரு சிலை, உஸ்ஸா அப்படிங்கிற ஒரு சிலை, எல்லாமே உள்ளே வருது. ஒரு சிலை உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் பின்னாடி எல்லாமே வந்துடும். எல்லா நம்பிக்கைகளும் இந்த சிலை வணக்கம் செய்வங்கக்கிட்ட வந்து இருந்து கொண்டிருக்கும். அதிகமான சிலை வணக்கங்கள் செய்யக்கூடியவர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க அவங்களுடைய நம்பிக்கைகளையும் தாண்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் அல்லாவையும் நாங்கள் கடவுளாக ஏற்றுக்குவோம், இயேசுவையும் நாங்கள் கடவுளாக ஏற்றுக்குவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது அவங்களுடைய மத கோட்பாடுகளுக்கு கூட எதிரான ஒரு விஷயம்தான். ஆனால் அதிகமான கடவுள்களை வணங்கும் பொழுது இது மாதிரியான நம்பிக்கைகள்லாம் வந்து அந்த தடம் மாறக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாயிரும். அப்போ மக்காவுக்குள்ள அந்த சிலை வணக்கம் நுழைந்து அந்த மக்காவாசிகள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மக்கா அப்படிங்கிற அந்த காபத்துல்லாங்கிறது ஒரு ஒட்டுமொத்த அரபு சமுதாயத்திற்கும் புனிதமான ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சிலை வணக்கம் இங்கே உள்ள நுழையும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த தாக்கம் மொத்த அரேபியாவுக்கும் பரவுது. ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு சிலையை உருவாக்கி கடவுளாக வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வணங்குற அந்த சிலைகளை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து காபத்துல்லாக்குள்ள வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா நுழைய ஆரம்பித்து இறைத்தூதர் அவர்களுடைய பிறப்பு நடக்கிற அந்த சமயத்தில் 360 சிலைகளால் அந்த காபத்துல்லா நிறைந்திருந்தது. அப்போ எப்படி ஆரம்பித்து எது வரைக்கும் போயிருக்குது பாருங்கள். அப்போ ஹூபலுக்கு ஒரு தன்மை கொண்டதாகவும், மனாத்துக்கு ஒரு தன்மை கொண்டதாகவும், உஸ்ஸாவுக்கு ஒரு தன்மை கொண்டதாகவும் அது வந்து அப்படியே மாறுது. இன்னும் சொல்லப்போனால் நூஹ் நபி அவர்களுடைய காலகட்டத்தில் வணங்கப்பட்ட சிலைகள் கூட தோண்டி எடுக்கப்பட்டு காபத்துல்லாவுக்குள் நிரப்பப்பட்டது. பல இடங்கள் அந்த வெள்ளப்பிரளயத்தினால பூமியில் புதைக்கப்பட்ட அந்த சிலைகள் நூஹ் நபி அவர்களுடைய காலகட்டத்தில் அதையெல்லாம் கூட கண்டுபிடிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு இந்த காபத்துல்லாக்குள் வைக்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு சிலையை வணங்க ஆரம்பிச்சது பாருங்க. அதுவும் இந்த புத்தகம் வந்து பதிவு பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா வத் அப்படிங்கிற சிலையை ஈராக் நாட்டுக்கு அருகில் இருக்கிற தமோத்துல் ஜந்தல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஜஷ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கல்பு கோத்தனர் வணங்கியிருக்கிறாங்க. சுஃபாங்கிற சிலையை வந்து ஹிஜாஸ் பகுதி மக்கள் வணங்கியிருக்கிறாங்க. யக்கூஸுங்கிற சிலையை சஃபா பகுதியில் இருக்கிற மக்கள் வணங்கியிருக்கிறாங்க. முராத் அப்படிங்கிற வம்சத்தோடு சேர்ந்து வணங்கியிருக்கிறாங்க. யஹூக் அப்படிங்கிற சிலையை ஏமன் லாட்டில் கைவான் அப்படிங்கிற ஊரில் ஹம்தான்கிற கோத்தனர் வணங்கியிருக்கிறாங்க. நசர் அப்படிங்கிற சிலையை தில்ஹெலா கோத்திரத்தை சேர்ந்த ஹிம்மியர் குடும்பத்தினர் தங்கள் ஊரில் இருக்க வச்சு வணங்கியிருக்கிறாங்க. இந்த சிலைகளுக்கு எல்லாமே பிரம்மாண்டமான ஆலயங்கள் வந்து அந்த காலத்தில் எழுப்பப்பட்டிருந்தது. உலக புகழ்பெற்ற ஆலயங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் அங்கே இருந்திருந்தது. இஸ்லாம் வந்து இது எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்தமாக உலக புகழ்பெற்ற ஆலயங்கள், அதாவது இந்தியாவில் இருந்து கூட இந்த சிலை வணங்கிறதுக்காக, இந்த கோவில்களை சுற்றி பார்க்கறதுக்காக அந்த நேரத்தில் மக்கள் போயிருந்திருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் இது எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் முடிவை கொண்டு வந்து சேர்த்துது. காபத்துல்லாக்குள்ள என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியும். 360 சிலைகள் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் தகர்த்தெறிந்தார்கள்.
அந்த காபத்துல்லா தூய்மைப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த மக்காவுக்கு உள்ளேயே இனிமே இணைவைப்பாளர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை, அந்த நகரத்துக்குள்ளேயே அனுமதி இல்லை அப்படின்னு இறைவன் புறத்தில் வந்து செய்தி வந்ததுக்கு பிறகு இறைத்தூதர் அவர்கள் அந்த நகரத்தையே முழுமையாக இணைவைப்பாளர்களே இல்லாத நகரமாக தூய்மைப்படுத்தினார்கள். அப்போ இவ்வளவு பெரிய இந்த செய்திகளை இந்த ரஹிக் அல் மக்சூம் அப்படிங்கிற இந்த புத்தகம் நமக்கு கொடுக்குது. இது வந்து ஒரு சின்ன துளி தான் இப்போ நம்ம சொன்னது. அவ்வளவு செய்திகளை இந்த புத்தகம் வந்து சொல்லியிருக்கு. இந்த பிரம்மாண்டமான ஆலயங்கள் இருந்தது இல்லையா, இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயங்கள் இருக்குது, அதுவும் உலக புகழ்பெற்ற ஆலயங்களாக விளங்கி இருக்குது, உலகத்திலிருந்து மற்ற இடங்களை சேர்ந்த மக்களும் அந்த ஆலயத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஆலயத்தை வணங்குவதற்காக வந்திருக்கிறாங்க, அதில் இருக்கிற கடவுள்களை வணங்குவதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கோவில்கள் எல்லாமே எந்த அளவுக்கு வியாபார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவும் மாறியிருக்கும், அப்போ அந்த மக்கள் வந்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்து அந்த சிலைகள் மேலே எந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை வச்சுருந்துருப்பாங்க, அப்போ இவ்வளவு பெரிய நம்பிக்கையை இஸ்லாம் தகர்த்து எரிந்தது அப்படின்னு சொன்னாக்கா, எந்த அளவுக்கு அதைவிட கூடுதலான ஒரு நம்பிக்கையை அந்த மக்களுக்கு இந்த மார்க்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது சுபஹானல்லாஹ் ரொம்பவும் வியப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து வெறுமனே அந்த ஆன்மீகத்துக்குள்ளே மட்டுமே இஸ்லாத்தை நாம் வந்து அடக்கி வச்சுருக்கோம், அந்த நேரத்துக்கு நேரம் வெறுமனே தொழுகை செய்கிறதுக்குள்ளே மட்டுமே நாம் இஸ்லாத்தை அடக்கி வச்சுருந்துருக்கோம். ஆனால் இறைத்தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த சமூக நீதி அரசியல் அப்படின்னு எல்லாத்தையும் பேசும் பொழுது மிகப்பெரிய வெற்றி வந்து சேர்ந்திருக்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம உணர முடியுது. இன்ஷால்லா இன்னும் ஏராளமான தகவல்கள் இந்த புத்தகங்களில் இருக்குது. வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் தயவு செய்து இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். இன்ஷால்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.